வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரு 3000 சம்திங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பியூராக வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ட்ரி வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்தோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் வந்து கமாடிட்டிக்கு வந்து லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில். அதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் க்ரூட் ஆயில், காப்பர், ஜிங்க், கோல்டு இந்த மாதிரி லெவல்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபுல்லாக அதுக்கு அடுத்து டவுன் தான். ஈவன் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கனாலும் ஓப்பனிங்கில் பாசிட்டிவ் காட்டினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்போ செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செல்லிங் மாறினது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஃபஸ்ட் கேண்டில் கேப் அப்புன்றனால கண்டினியூஸாக செல்லிங் காட்டிக்கிட்டு இருந்த எங்கள் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே கேப் அப்னால பையும் காட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே இப்போ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சாப்பி மார்க்கெட்டாக இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டு வந்து மாறுச்சு. ப்ரீவியஸாக ரெட் கலர்லேருந்து க்ரீன் கலராக மாறுச்சு. ஸோ இட்ஸ் அ பையிங் ட்ரெண்ட் ஃபார் அஸ். ஸோ பையிங் ட்ரெண்ட் மாறினதுனால நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்யூச்சரில் எடுக்கலை, ஆக்சுவலி ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் தான் வந்து ஷேர்ஸ்னுடைய வால்டில் இருக்கும். இன்றைக்கி நேமுக்கு பேருக்கு தான் வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேனா ஆக்சுவலி மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், நிறையா பேருக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பைரி டேயில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஆப்ஷனே வந்து எடுத்து ட்ரேடிங்கே வந்து பண்ணுவாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டின்ட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி டேன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பைரி டேன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரேடிங் வந்து எடுத்தோம், ஈவன் 7 லாட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துட்டோம். பட் ஆனால் நாங்கள் வந்து நினச்சோம் இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு, பட் வியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகலை. நாங்கள் அதனால் 10,500 கால் ஆப்ஷன் வந்து எடுத்தோம். அதில் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு 3,900 கிட்டக்க வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் ஏறினாலும் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ரொம்ப ஸ்லோவாக டெத்தான மூவ்மெண்ட் கொடுக்கறனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரானது ரொம்ப நேரத்துக்கு. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட் பார்த்தாலே தெரியும், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனாக தான் போகுமே தவிர ஒரு ட்ரெண்ட் இருக்காது. இன்னொரு விஷயம், சைட்வேஸ் மார்க்கெட்டில் மூமெண்ட்டு வாலட்டைல் இது எதுவுமே இருக்காது. அதாவது நல்லா ஒரு 50 பாயிண்ட் ரேலி குயிக் குயிக்காக அப் அண்ட் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு வாலட்டைலாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணலாம். பட் மார்க்கெட் அப்படியே டெத்து ஸ்லோவாக ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஃபார்ம் ஆகுது. 20 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு தான் ஒரு கேண்டிலே ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பயங்கரமாக போய்கிட்டு இருந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது. ஸோ சாப்பி மார்க்கெட் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மார்க்கெட் தான். ஸோ இதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் ஆகணும். ஸோ சாப்பி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன மார்க்கெட், அதாவது நம்ம ட்ரேட் எடுத்து பொசிஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு பட் மார்க்கெட் வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சிம்டம்ஸ் கொடுக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே இன்றைக்கி விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியான்றனால ஸோ இப்போதைக்கு நாங்கள் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கவர் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்துட்டு 7 லாட் எடுத்தோம், 7 லாட்டையும் கவர் பண்ணிடலான் இருக்கோம். வெயிட் பண்ணுறதுல இது இல்லைனால 24லேயே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு 3,800 தான் வந்திருக்கு, அதிலே புக் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். அதுவும் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறது ஒரு வேஸ்ட்டு தான். ஏன்னா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்த்துட முடியாது. மூமெண்ட் கொடுக்கையில ஓகே ஓரளவுக்கு வரையில மார்க்கெட் பிடிக்கல அப்படிங்கையில கண்டிப்பாக நம்ம எக்ஸிட் ஆகிடுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். வெயிட் பண்ணி பண்ணுறதுல ஒரு யூஸும் இருக்காது. அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து டே வந்து கண்டிப்பாக சைட்வேஸும் வந்து வரத்தான் செய்யும், அதையும் அக்செப்ட் பண்ணி தான் வந்து ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணணும். ட்ரேடர்ஸ்க்கு சைட்வேஸ் மார்க்கெட் பிடிக்காது ஆக்சுவலி.
ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து சொல்லித்தரோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.